ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் வந்துட்டு 5 days தீபாவளி ஸ்பெஷல் லீவில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருந்தோம். ஓகே, அந்த லாக் தான் போடுறோம். கோயில் வந்து சூப்பராக இருந்தது, நல்ல பெரிய கோயில். மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்குள்ள ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆனால் பஸ்ஸில் பசங்கள்லாம் இருந்தாலும் கோயிலுக்கு போய் இறங்கினதும் அந்த உடம்புல அந்த டயர்ட்னஸ்ஸே தெரியல. சரி, எப்படி போயிட்டு கோயிலில் ஒரு சுற்றிட்டு தரிசனம் வாங்கிட்டு தான் வெளியில் வரணும் அப்படின்ட்டு பதட்டத்தோடு உள்ளே கிளம்பிட்டோம். போயிட்டு விளக்கு வாங்கிட்டு வாராகிக்கு பூ செவ்வரளிலாம் வாங்கிட்டு சரி தீபம் போட்டுட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு கோயில் உள்ளே என்டர் ஆகிட்டோம். வேடிக்கை பார்க்கவே ஒரு 2 hours போல் ஆகும் போல் இருக்குது கோயிலில் சுற்றி வரவே. இருந்தாலும் நாங்கள் அவசரம் அவசரமாக சாமி கும்பிட்டு தான் வெளியே வந்தோம். லேட் ஆகிடும் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு அப்படின்றதால. நல்லா இருந்துச்சு கோயில். அதோடய தூண், சிற்பம், வாராகி தரிசனம். கோயில் சுற்றி வரவே கொஞ்சம் ஒரு 1.5 hours மேல் ஆகிடும் போல். ஒவ்வொன்றா பசங்களை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. இருந்தாலும் வந்துட்டு நைட் டைம்ன்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வெளியே வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியிலேருந்து பஸ்ஸை விட்டு இறங்குந்து அந்த கோயில் கோபுரம் பார்த்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். எங்கே இருக்குன்னு தடுமாறல. ஏற்கனவே போயிருக்கோம். இது நைட் டைம்ன்றதால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. விளக்கு போட்டுட்ருக்கோம். வாராகி அம்மா வந்து வரம் தருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையோடு தான் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். ஒரு 5 தீபம் ஏற்றிட்டு அப்புறமா எதுக்கே ஆப்போசிட்லேயே வாராகி அப்புறம் அம்மா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். எல்லோரும் லைனில் கியூவில் நின்றுட்டு போயிட்டே இருக்காங்க. அரண்மனையும் அடுத்த தடவை போகும்போது பார்த்துடணும். இதோட 2 times 3 times போயிருக்கோம். ஆனால் வந்துட்டு அரண்மனைக்கே போக முடியறதில்ல. எப்பவுமே ஒரு அவசரம் அவசரம் இங்கேயே டைம் ஆகிடுது போனாலும் ஸ்பெண்ட் பண்ணால். இங்கே ஆப்போசிட்டில் தான் வாராகி எல்லாம் லைனில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். விளக்கு போட்டுட்டு வாராகி தரிசனத்துக்கு லைனில் போகிறோம். தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே அங்கே சைட்லேயே ஒரு படிக்கட்டில் வந்துட்டு ஒரு சாமி இருந்தார். அது மேலே போயிட்டு வரணும்னு ஆசை பாப்பாவுக்கும் தம்பிக்கும். மேலே போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் எல்லாத்தையும் ஒரே சுத்தாக சுற்றிட்டு சாமி பிரார்த்தனை முடிச்சுட்டு வரணுன்ட்டு வந்துட்டோம். ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணல எங்கேயுமே. நந்தி வழிபடாமல் எப்படி இருக்கார் பாருங்கள். கண்ணுக்கு இனிமையாக இருக்குது இவ்வளோ பெரிய நந்தி பார்க்கறது. இரு டைம் ஆகிடுச்சு. லைட்டு வெளிச்சத்தில் அந்த கோபுரம்லாம் ஜொலிக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது ரிலாக்ஸ்டாக போகணும். அவசர அவசரம்னு போகக்கூடாதுன்னு பார்க்குற ஒவ்வொரு தடையும் அப்படி தான் ஆகிடுது. இங்கே வீட்லேருந்து கிளம்பவே மணியும் 2:30 or 3 o'clock ஆயிடுச்சு. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டில் வேலையாயிடுச்சு. காலையிலே பிளான் பண்ணன்னு தான் ஒரு அவசர ஒர்க் இடையில் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி லைட்டில் போயிட்டு மாட்டியிருக்க மாட்டோம். சரி போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம். போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பசங்களாம் ஒன்றும் டயர்டெல்லாம் ஆகலை. சேஃப்டியாக வந்தாச்சு முடிச்சுட்டு. கோவிட்னு கோவிலுக்கு தஞ்சாவூர் சைடு போகவே இல்லை. 2 years ஆகுது. இயர்லி ஒன்ஸு போயிடலாம். இப்போ சரியாக தான் இன்றைக்கி கிளம்பியாச்சு. போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. தரிசனம் முடிச்சுட்டு சிவனையும் பிரார்த்தனை முடிச்சுட்டாச்சு. நந்தி வழிபட்டு வராகிலாம் முடிச்சுட்டு கோயிலை ஒரு சுற்றிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து எல்லோரும் வந்து போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ரெடி ஆகிட்டாங்க. அவுட் சைட் வெளியே வந்தாச்சு. திருப்தியாக இருந்தது. வெளியில் வந்துட்டு கடகடன்னு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போகணுமே. அந்த டென்ஷன் தான் பயங்கரமாக இருந்துச்சு.
நைட்டு 12 o'clock ஆயிடுச்சு வீட்டுக்கு வர. ஆனால் பஸ்ஸெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் டைம்ன்றதால பசங்க கொஞ்சம் டயர்டாயிடுவாங்கன்னு யோசித்தோம். எப்படி வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு. கோயில் உள்ளே போயிட்டோம்னா அங்கேயே வந்துட்டு டிஃபன்னா நமக்கு லஞ்செலாம் எடுத்துகிட்டு போயிட்டா 1 day ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அழகாக பொறுமையாக வரலாம். நெக்ஸ்ட் டைமும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். டிஃபன்னு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வரலான்ட்டு. இப்போவும் திருப்தியாக தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.